அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏபோல்ஸ். இன்று ஜனவரி 19 என்னென்ன ஸ்டாக்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நியூஸ் சொல்லிக்கிறத பார்த்தலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல், செய்தியின் அடிப்படையில் தான் நம்ம சேனலே உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ டிஸ்க்ளைமர் புதுசாக பார்க்குறவங்க ஒரு தடவை நிறுத்தி நிதானமாக தெளிவாக பார்த்து படிச்சுக்கோங்க. அதுமாதிரி இந்த வீடியோ வர எல்லா விஷயமே கரெக்ட்டுங்கிற மாதிரி 100% கேரண்டி கிடையாது, தவறுகள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிருங்க, உங்க செபிரி ஸ்டேட்டஸ் இல்லை உங்கள் ஃபைன் ஸ்டேட்டஸ்ட்டை இந்த மாதிரி நியூஸ்லாம் கன்ஃபார்ம் தானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முடிவுக்குங்கிறத ஆலோசித்து முடிவிடுங்க. ஸோ இதோட டிஸ்க்ளைமர் நான் சொல்கிறேன், இதுக்கு அடுத்து நான் சொல்கிறது எல்லாம் தவறான செய்திங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஸோ நம்ம சேனல் சொன்ன மாதிரி இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு செய்தி பேப்பர், ஒரு செய்தித்தாள் மாதிரி தான். டெய்லி ஷேர் மார்க்கெட்ல நடக்குங்கிறது, அது முக்கியமாக டிவெண்டு போனஸஸ் ஸ்பிட்டு பைபேக் இது குறித்து அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி தாள் தான் நம்ம சேனலு. ஸோ இது நீங்கள் பார்க்கவும் செய்யலாம், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்படி கேட்க இஷ்டம் தான் கேட்கலாம், இல்லை பார்த்துக்கிட்டா நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு செய்தித்தாள் மாதிரி தான். ஃபஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு ஃபினோலாக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 231, 89 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இரவு இயரில் பார்த்தீங்கன்னா 24% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. இது சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நல்லா உயர்ந்திருக்கு, ஏன்னா இபிடா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுமாதிரி குவார்டர் அண்ட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா 5% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கம்பெனி நல்ல ஒரு ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் குவார்டர் அண்ட் குவார்டர் தான் சின்னதாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அடுத்து அட்சன் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 1131, 57 crore 40 lakh ப்ராஃபிட்டு. இரவணி இயரில் பார்த்தீங்கன்னா 21% வந்திருக்கு. ஸோ இரவணி இயரில் நல்ல சூப்பரான ரிசல்ட் தான். குவார்டர் குவார்டரில் அதே பார்த்தீங்கன்னா 21% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதில் வந்து சேல்ஸ் இபிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வீழ்ச்சி, பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு குவார்டர் குவார்டரில். இதற்கு முக்கியமான காரணம் செப்டம்பர் 2023 அந்த போன குவார்டரில் ஒரு அதர் இன்கமாக ஒரு பெரிய அமௌண்ட் வந்தது, அதனால் போன வருஷம் நல்ல போன குவார்டரில் அதிகமான ப்ராஃபிட் பண்ணாங்க. அந்த அதர் இன்கம் இந்த குவார்டரில் வராத காரணத்தால் ப்ராஃபிட் ஆனது குறைஞ்ச மாதிரி காட்டுது. மற்றபடி கம்பெனியானது ஒரு நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது என்ன பொறுத்தவரையும். ஸோ அடுத்த வாரத்தை பார்க்க போது ஸ்ரீ திக்விஜய் சிமெண்ட் கோ லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 114, 31 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இரவணி இயரில் பார்த்தீங்கன்னா 208% வந்திருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா 325% வந்திருக்கு. ஸோ இரவணி இயர் குவார்டர் அண்ட் குவார்டர் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரு எக்ஸலண்ட்டான எக்ஸ்ட்ராடனரி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ திக்விஜய் சிமெண்ட். அடுத்து நம்ம பார்க்கும்போது சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 4124, 256 crore ப்ராஃபிட். இரவு இயரில் 22% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அதே குவார்டர் குவார்டரில் 5%. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான், இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 10094, 1775 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இரவு இயரில் 62%. ஸோ இரவு இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. குவார்டர் குவார்டரில் பார்த்தீங்கன்னா 39%. ஸோ இதுவும் நல்லா சூப்பர் ரிசல்ட்டு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான் அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது அவன்டெல் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 124, 17 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இரவு இயரில் 120% வந்திருக்கு. ஸோ இரவு இயரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, அப்படியே ப்ராஃபிட்டை டபுள் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்டரில் 7 crore தான் ப்ராஃபிட்டு, இப்போ அப்படியே டபுளாக இருக்குது. ஸோ சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ப்ராஃபிட்டும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே குவார்டர் அண்ட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, சின்னதாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 2% ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் உயர்ந்திருக்கு. அடுத்து இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 315, இவங்க 2038 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இரவு இயரில் பார்த்தீங்கன்னா 6% வீழ்ச்சியடைந்திருக்கு. சேல்ஸும் டவுன் ஆயிருக்கு, ப்ராஃபிட்டும் டவுன் ஆயிருக்கு. அதே குவார்டர் அண்ட் குவார்டரில் 8% உயர்ந்திருக்கு சேல்ஸ். அதேமாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 17% வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட் தான் தெரியுது, சாரி குவார்டர் அண்ட் குவார்டரில். பட் இரவு இயரில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டவுன் ஆயிருக்கு, கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். பட் கம்பெனி ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்கிறது சந்தோஷமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைம் செக்யூரிட்டிஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 190, இவங்க 7 crore 93 lakh கிட்டத்தட்ட 8 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இரவு இயரில் 105%, குவார்டர் அண்ட் குவார்டரில் 100%. ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை பிரைம் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டருக்கு மகிழ்ச்சியான விஷயம் தான். அடுத்து இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 2565, 2508 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இரவு இயரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இதெல்லாமே பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை, போன குவார்டரில் போன வருஷம் இதே குவார்டரில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மட்டும் கொஞ்சமாக உயர்ந்திருக்கு 1%. கிட்டத்தட்ட போன வருஷம் இதே குவார்டரில் 2481 crore ப்ராஃபிட் பண்ணாங்க. இந்த வருஷம் 2508 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 28 crore இல்லை 27 crore கிட்ட அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அதே சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான், சேல்ஸில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அதே குவார்டர் அண்ட் குவார்டரில் சின்னதாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸே கொஞ்சம் டவுன் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இந்த குவார்டரில். அடுத்து 197 கம்யூனிகேஷன் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 774, அது நம்ம பேடிஎம் கம்பெனி தான் இது. ஸோ இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டு கிட்டத்தட்ட லாஸ் தான் பண்ணியிருக்காங்க, எல்லாமே லாஸ் தான், வருஷமாக லாஸ் தான் பண்ணிகிட்டு வராங்க. ஆனால் லாஸ் ஆனது கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு, மற்றபடி எந்த ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. போன குவார்டர்லாம் பார்த்தீங்கன்னா 324 crore லாஸ் பண்ணாங்க, இப்போ 254 crore. ஸோ லாஸ் ஆனது குறைச்சிருக்காங்க ஒரு 80 crore கிட்ட. அதே போன வருஷம் இதே குவார்டரில் பார்த்தீங்கன்னா 436 crore ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணால் ப்ராஃபிட் லாஸை வந்து பாதியாக குறைச்சிருக்காங்க. மொத்தத்தில் கம்பெனி லாஸ் தான் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க, பட் லாஸ் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது, இது வந்து மகிழ்ச்சியான விஷயம். மற்றபடி கம்பெனி இப்போதைக்கு லாஸில் தான் இருக்காங்க.
அடுத்து ஆர்பிஎல் பேங்க் லிமிட்டட் கேன்பஸ் 265 233 கோடி ப்ராஃபிட்டு, இரவு இயரில் பார்த்தீங்கன்னா 11% வந்திருக்கு. ஸோ இரவு இயரில் நல்ல ரிசல்ட் தான். அதே காட்டன் கோட்டில் 20% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த 20% வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் டேக்ஸ் வந்து அதிகமாக பே பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். ஸோ இந்த காரணத்தினால தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டன் கோட்டில் பெருசாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. மற்றபடி கம்பெனி ஓரளவுக்கு நார்மலான ஓகேவான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 3.12 இருந்தது போன குவார்ட்டரில், இந்த குவார்ட்டரில் 3.12 அதே தான் இருக்குது. பட் நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.78 இருந்தது, இப்போ 0.80 உயர்ந்திருக்கு. ஸோ கொஞ்சமாக பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாட்டிலும் நெட் என்பிஏ வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு, கொஞ்சம் வருத்தமான விஷயம். மற்றபடி கம்பெனி ஒரு நார்மலான ஓகேவான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ண மாதிரி தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா லிமிடெட் கேன்பஸ் 54 இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டு 717.86 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கோட்டன் கோட்டில் 18% வந்திருக்கு, இரவு இயரில் 57% வந்திருக்கு. ஸோ இரவு இயரில் நம்ம கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏயும் பார்க்கலாம். கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 4.62 இருந்தது, இப்போ 4.50 குறைஞ்சிருக்கு. ஸோ நல்லா குறைச்சிருக்காங்க. அதேமாதிரி நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.64 இருந்தது, இப்போ 1.27 குறைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டுமே நல்லா குறைச்சிருக்காங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இரவு இயரில் 57% உயர்வு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சூரஜ் லிமிடெட் கேன்பஸ் 226 நேற்று 1.50 டிவெண்ட் அறிவிச்சிருந்தாங்க, ரெக்கார்டிட்டு நேற்று அறிவிச்சிருந்தாங்க. அது வந்து நேற்று வந்து 26 ஜனவரின்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ அதை மாற்றிட்டாங்க. புதிய ரெக்கார்டிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி 2024. ஸோ இதுக்கிட்ட சேம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் அவால் பண்ணால் இந்த 1.50 டிவெண்டாக கிடைக்கும். செக்டர் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்டில் இருக்காங்க. ஸோ இந்த டிவெண்டுங்க ரெக்கார்டிட் வந்து அப்பப்போ மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனியும் மாற்றிருக்காங்க. ஸோ இன்றைக்குமே கம்பெனியை ஒரு ஹோல்ட் பண்ணுறோம்னா அந்த ரெக்கார்டிட் முடிகிற வரைக்கும் நம்ம கன்ஃபார்மாக அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சில நேரம் இப்படி மாற்றிடுவாங்க. ஸோ நம்ம தவறுதலாக சேல் பண்ணதுக்கான வாய்ப்பை கொடுத்து நம்ம செல் பண்ணிடுவோம். ஸோ லாஸ் ஆகும் ஏற்படலாம். ஸோ இன்றைக்குமே டிவெண்ட் வந்து அந்த எக்ஸிட் முடிய வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே முடிவிடுங்க. ஸோ இது ஒரு ரிவைஸ்டு கேட்டகரியில் வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிஇஎஸ்சி லிமிடெட் கேன்பஸ் 144 301 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, இரவு இயரில் 10% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆனாலும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா ஆப்ரேட்டிங் வேஜ் டவுன் ஆன காரணத்தினால ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கோட்டன் கோட்டில் 17% ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இரவு இயர் கோட்டன் கோட்டை ரெண்டுலுமே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆனது பெருசாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு 10-15% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. வருத்தமான விஷயம் தான். கம்பெனி இன்றைக்கி டிவெண்டும் அறிவிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சாலும் கம்பெனி ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. அந்த காரணத்தினால டிவெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டாக்குக்கு 4.50 டிவெண்டாக தராங்க. நல்ல ஒரு டிவெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான கம்பெனி தான் அந்த பவர் செக்டரில் உள்ள கம்பெனி. கரண்ட் பேஸ் 143 டிவெண்ட் ரெடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% வருது. இது வந்து இது ஃபஸ்ட்டு டிவெண்டு, மேபி இன்னும் 2-3 டிவெண்ட் கொடுத்தா 1-2 டிவெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ரெக்கார்டேட் பார்த்தீங்கன்னா 1 February 2024 எக்ஸிட்டும் சேம் தான். செக்டர் வந்து பவர் யூட்டிலிட்டியில் இருக்காங்க, சிஇஎஸ்சி லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டன் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு 9.60 லட்சம் ப்ராஃபிட்டு, இரவு இயரில் பார்த்தீங்கன்னா 4% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 10.7 லட்சம் ப்ராஃபிட்டு, இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா 9.60 லட்சம் ஒரு 40-47 லட்சம் கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க கம்பெனி. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்ட்டர் குவார்ட்டரில் 7% உயர்ந்திருக்கு. ஸோ நம்ம நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இரவு இயரில் பார்த்தா வீழ்ச்சி, குவார்ட்டர் குவார்ட்டரில் உயர்ந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வெண்டன் இந்தியா லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஸ்டாக்குக்கு 30 ரூபா டிவெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ் 14,251. ஸோ டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0% குறைவாக தான் வருது. இதோட பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா 16 February உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் 1 February 2024 சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து அப்ரேசிவ் அண்ட் பியரிங்ஸில் இருக்காங்க. வெண்டன் இந்தியா லிமிடெட். அடுத்து அவன்டெல் லிமிடெட் கரண்ட் பேஸ் 124 உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டரோட மதிப்பு 5.30 கோடி ஆர்டர் கொடுத்தது நாவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு, அது இந்தியன் நேவியில் உள்ளது தான் கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா சி இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 2010 400 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து யூஎஸ்டி டாலரில் 50 மில்லியன் யூஎஸ்டி டாலர்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓண்டோய் ஆட்டோ எவர் கார்பரேஷன் சியோல் கொரியா, கொரியாவிலேருந்து கிடச்ச ஆர்டரு. ஸோ இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டரு. ஸோ நல்லா ஒரு பெரிய ஆர்டர் தான் சி இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட்டுக்கு, 400 கோடி கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கறது பனாமா பெட்ரோசியம் லிமிடெட் கேன்பஸ் 332 22 கோடியே 30 லட்சத்துக்கான ஆர்டர். ஆர்டர் கொடுத்தது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். அடுத்து சூரிய ரோஷினி லிமிடெட் கேன்பஸ் 799 இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டரோட மதிப்பு 52.96 லட்சம் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஆர்டர் கொடுத்தது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் HPCL. அடுத்து டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் கேன்பஸ் 207 இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் மதிப்பு 222.8 லட்சம் ஆர்டர் கொடுத்தது அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட். இவங்க தான் இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க.
அடுத்து HFCL லிமிடெட் கான்பிஸ் 88 இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் மதிப்பு 623 கோடி. இது வந்து 5G நெட்ஒர்க்கு எக்யூப்மெண்ட்டை சப்ளை பண்ணதுக்கான ஆர்டர். இந்தியாவிலேயே ஃபஸ்ட் இந்தியன் கம்பெனி டு செக்யூர் சச் லார்ஜ் ஆர்டர். ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட் ஒரு கம்பெனி இவ்வளோ பெரிய ஆர்டர் வாங்கியிருக்கு, அதுவும் 5G நெட்ஒர்க்கிங் எக்யூப்மெண்ட்டுக்கு. ஸோ யார் கொடுத்தாங்கிறத சரியாக மென்ஷன் பண்ணல, ஒரு லீடிங் கம்பெனிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர், அதாவது கலந்து ஆலோசிக்க வாய்ப்பு உள்ளது, கேரண்டி கிடையாது, ஸோ முடிவெடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் கரண்ட் பேஸ் 465 27 ஜனவரியில் போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க, டிவெண்டே ரிசல்ட்டோ அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ரெஃபினரி அண்ட் மார்க்கெட்டிங் ஆயில் கம்பெனி. ஸோ டிவெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒன்றுமே கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம்லாம் 14 ரூபா கொடுத்துருக்காங்க, அதுக்கு 2021 22 ரூபா. ஸோ ஒரு காலத்தில் நல்லா டிவெண்ட் அள்ளி கொடுத்த ஒரு கம்பெனி, ரீசெண்டாக கொஞ்சம் லாஸில் இருந்தாங்கன்னா போன வருஷம் எந்த ஒரு டிவெண்ட் கொடுக்கல. ஸோ திரும்பவும் டிவெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நண்பர் ஒருவா சத்யதீன் இருக்கார், அவர் இந்த நியூஸை கேட்டால் சந்தோஷப்படுவார், ஏன்னா அவர் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எல்லா ஹைல் கம்பெனியும் வச்சிருப்பார், நல்லா டிவெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ சத்யஜி உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா NTPC லிமிடெட் கரண்ட் பிஸ் 308 29 ஜனவரியில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க, டிவெண்டே ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவெண்ட் அறிவித்தாங்கன்னா அதுக்கான ரெக்கார்டிட் வந்து 6 February 2024 சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க, NTPC லிமிடெட். டிவெண்ட் ஹிஸ்ட்ரின் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 3 தடவை டிவெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபெப்ரவரியில் 4.25 ரூபாயும் ஆகஸ்ட்டில் 3 ரூபாயும் நவம்பரில் 2.25 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ரூபாங்க ரேஞ்சில் டிவெண்ட் எதிர்பார்க்கலாம், குறைஞ்சது 2 ரூபாயாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கலாம், கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து டின்னார் ரப்பர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் கேன்பிஸ் 554 29 ஜனவரியில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க, டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டாக இருக்கிறாங்க. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க, போன வருஷம் 5 ரூபா டிவெண்ட் தந்திருக்காங்க, பட் அதே டிவெண்ட் தருவாங்கிறது டவுட் தான், ஏன்னா அதுக்கப்புறம் போனஸ் ஒன்று கொடுத்தாங்க 1:1. ஸோ மேபி 2 ரூபா அந்த ரேஞ்சில் டிவெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அடுத்து த்ரிவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கான்பிஸ் 341 30 ஜனவரியில் போர்ட் மீட்டிங், டிவெண்டே ரிசல்ட் ரெண்டாக இருக்கிறாங்க. செக்டர் வந்து சுகன் வராங்க, அதுபோக நிறைய கம்பெனியும் வச்சுருக்காங்க. ஸோ டிவெண்ட் இஷ்யூன் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 3 ரூபா 25 பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சிலேயே ஒரு டிவெண்டாக எதிர்பார்க்கலாம். அடுத்து சாந்தே கியர்ஸ் லிமிடெட் கான்பிஸ் 564 30 ஜனவரியில் போர்ட் மீட்டிங், டிவெண்டே ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். டிவெண்ட் இஷ்யூன் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2 டிவெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபெப்ரவரியில் 3 ரூபாயும் ஜூலையில் 2 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக 2 ரூபாயில் குறைஞ்சபட்சம் 2 ரூபாலேருந்து அதிகபட்சம் 3 ரூபா வரைக்கும் தர வாய்ப்பு இருக்குது. அடுத்து கார்பரண்டம் யூனிவர்சல் லிமிடெட் கான்பிஸ் 1140 31 ஜனவரியில் போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க, டிவெண்டு ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அப்ரோசிங் அண்ட் பியரிங்ஸில் இருக்காங்க. டிவெண்ட் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக டிவெண்ட் தரதில்லை, கம்பெனியோட வேல்யூ அதிகம், பட் டிவெண்ட் வந்து 1 ரூபா 2 ரூபாங்கிற ரேஞ்சில் தான் டிவெண்ட் கொடுப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்து ஆக்ஸோ நோபல் இந்தியா லிமிடெட் கான்பிஸ் 2690 6 February போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க, அந்த போர்ட் மீட்டிங்கில் டிவெண்டே ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து பெயின்ஸில் இருக்காங்க, ஒரு நல்லா டிவெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான், பட் பெயின்ஸ் வேலையும் அதிகம் தான். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2 தடவை டிவெண்ட் கொடுத்துருக்காங்க, 1 February 25 ரூபாயும் July 40 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபெப்ரவரி மாதம், ஸோ 25 ரூபாலேருந்து 40 ரூபாக்குள்ள ஒரு டிவெண்டை அக்ஸோ நோபல் கொடுக்க வாய்ப்பு உள்ளது. ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சது தான். ஸோ இது நியூஸ் முடிஞ்சாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம், நாளைக்கு என்எஸ்சி பிஎஸ்சியில் இப்போ நான் விஜயத்தை ஓப்பன் பண்ணாலே ஒரு கடிச்சி ஸ்பெஷல் லைவ் செஷன் இருக்குன்னு, அதாவது ஈக்விட்டி அண்ட் எஃப்என்டோக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த நாளைக்கு இந்த ட்ரேடிங் ஓப்பனாக இருக்கும், வழக்கமாக லீவாக தான் இருக்கும் சாட்டர்டே. ஸோ பட் இந்த இதில் மட்டும் ஏதோ ஸ்பெஷல் ஏதோ ஒரு டெஸ்டிங் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்காண்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 9:15 to 10:00 வரைக்கும் ஒரு சின்ன டைமிங் தான், அந்த ஒரு ட்ரேடிங் நடக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது செஷன் பார்த்தீங்கன்னா 11:00 to 12:00 வரைக்கும் ஒரு ட்ரேடிங் நடக்கும்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ உறுதின்னு தெரில, பட் உண்மை தான். பட் எல்லாருக்குமே இருக்கா இல்லை குறிப்பிட்ட ஸ்டாக்குங்க மட்டும் இருக்காங்கிறது தெரில. ஸோ நாளைக்கு தான் தெரியும். ஸோ நாளைக்கு நீங்கள் ஏதோ சும்மா டைம் பாஸ் ஆகாமல் இருந்தீங்கன்னா வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இந்த டைமிங்கில் ட்ரேடிங் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் டைமிங் ரொம்ப குறைவு, அதனால் பெருசாக எந்த ஒரு ட்ரேடிங்கும் எடுக்க நினைக்காங்க. இது வந்து இன்வெஸ்டர் இவங்களுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எதோ இன்ட்ராடே இதெல்லாம் ஆப் விளையாட போனீங்கன்னா டைம் முடிஞ்சிடும், ஸோ பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம் எப்படி நான் பார்க்குறேன், சனிக்கிழமை அது ஒரு லைவ் ஸ்டேஷனாக இருக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் நாளைக்கு எப்படி நடக்குங்கிறது. இருந்தாலும் நீங்களும் ஒரு தடவை இதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இது வந்து நான் எடுத்தது ஸ்கிரீன்ஷாட்டு, ஜீரோதாலம் தான். அதேமாதிரி நிறைய நண்பர்களுக்கு இன்றைக்கி அக்ஷதா கட்டனோட போனஸ் கிடச்சிருக்கும், நான் நேற்று இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் போனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு. நாளைக்கு வந்துடும் இல்லை நாளை கண்டிப்பாக மண்டே வந்துடும், பட் இன்றைக்கே வந்துட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ நியூ ஜென் சாஃப்ட்டோட போனஸ் ஷேராக நிறைய பேருக்கு கேட்டாமல் இருக்கும், மோஸ்ட்லி பாருங்கள் நாளைக்கு, இல்லைனா மண்டே உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், ட்ரேடிங் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வரலனா தான் என்கொயரி பண்ணணும். ஸோ நாளைக்கு இல்லைனா மண்டே காலையில் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இல்லாட்டா கன்ஃபார்மாக டியூஸ்டேவாக வந்துடும். என்றைக்குமே இந்த டேட்டை வந்து யாராலையும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் இனியெல்லாம் ஒரே ஒரு நாள் மணி மட்டும் என்னால் சொல்ல முடியும், அது நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான். ஸோ இதை நேற்று ஃபாலோ பண்ணேன் எக்ஸிதா இதை. ஸோ அது கிடச்சிட்டு இன்றைக்கி எனக்கு கிடச்சது அக்ஸிதாவோட போனஸ், உங்களுக்கும் கிடச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லிப்படுத்திடுங்க. அதுமாதிரி நியூஜனும் கிடச்சிரும்,
மோஸ்ட்லி நாளைக்கு இல்லைனா உங்களுக்கு வந்து மண்டே உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிடும், டியூஸ்டே வந்து ட்ரேட் ஆகும், இல்லை மண்டே மோஸ்ட்லி ட்ரேட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க போனஸ்லாம் எப்போ வரும் எப்போ வரும்னு. போனஸ்ல டைம் எடுக்கும், யாராலையும் கரெக்ட் டைம் சொல்ல முடியாது. ஸோ இந்த ரெண்டோட ஸ்டாக்கோட போனஸ் ஆக்சுவலி நாளைக்கு நாளைக்கு வச்சிருந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ அது கிடைச்சதுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்.